Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ganiman aladiar kelih. Indriya parthil nam nun kutinudia parthil. Rendah satu deh parka poin rom. Satam rendil enna satam di naka. Ini ke mundi or satam batam lah. Nirtiya perake alif ke perake lam bar amar veredite vandal. Adte adte parka windom. Adte adtil pesh vandal alif ke pesh kurtu wada wende mendre nama nasenya. Pona parthil parthom. அதே சட்டம் தான் நூன் குத்தினி பாடத்திலும் பயன்படுத்தப்படும். இங்க பாருங்க சட்டம் ரெண்டுல குர்ஆனில் இப்படி வரும். முபீன் போட்டுட்டு சின்ன நூன் போட்டு உக்குத்ருன் வந்து வந்து வரும். சரியா? இதை நம்ம நிறுத்தி ஓதும்போது எப்படி ஓதணும்? முபீன் அப்படி நிறுத்திடணும். அலிஃப்க்கு ஒன்றும் போட்டிருக்காது, ஏன்னா நூனை தான் ஓதக்கூடாது நிறுத்தி ஓதும்போது. அப்போ அலிஃப்க்கு என்ன செய்யணும்? அடுத்த எழுத்து பார்த்தா லாம் இல்லை. அப்போ அடுத்த எழுத்தில் உள்ள பேச தூக்கி அலிஃப்க்கு போட்டு ஊக்குத்துலு என்று ஓத வேண்டும். எப்படி? முபீன் ஊக்குத்துலு என்று நிறுத்தி ஓதும்போது ஓத வேண்டும். சரி, சேர்த்து ஓதுமா என்ன செய்யணும்? இந்த நீ வந்து நேராக இங்கே வந்துடும். நீ நீக்குத்துலு ரெண்டு நூணு ஓதணும். இது நூணு குத்தினில் உள்ள நூணு, இது பாடத்தில் உள்ள நூணு. கவனிங்க, சேர்த்து ஓதும்போது முபீனி நிக்குத்துலு என்று சேர்த்து ஓத வேண்டும். சட்டம் என்ன? சேர்த்து ஓதும்போது நூனை ஓத வேண்டும். நூன் குத்தினிக்கு குர்ஆனில் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். கவனிங்க, பக்கம் 329 இந்த பக்கத்தில் பாருங்க. இதான் நூன் குத்தினி சட்டம். ரூல் நம்பர் 1 என்ன? நிறுத்தி ஓதும்போது நூனை ஓதக்கூடாது. இப்ப நிறுத்தி ஓதுறேன். முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இங்க நான் ஏன் இப்போ வந்து அலிஃப்க்கு பேஷ் போட்டு உக்குத்துலுன்னு ஏன் ஓதுனேன் அப்படின்னா, நிறுத்தி ஓதும்போது ஆரம்பிக்க சட்டம் ரெண்டில் அலிஃப்க்கு அடுத்தது லாம் வராமல் வேற எழுத்து வந்தால் அடுத்த எழுத்தை பார்க்கணும். அடுத்த எழுத்தில் பேஷ் இருந்தால் அந்த பேஷை அலிஃப்க்கு போடணும்னு சொல்லிட்டு படித்தோம். ஞாபகம் இருக்குதா? அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் நான் இப்போ உக்குத்துலு யூசுஃபன்னு ஓதிருக்கிறேன். சரியா? கவனத்தில் வச்சுங்க. இப்ப நூன் குத்தினுடைய ரெண்டாவது சட்டத்தில் சேர்த்து ஓதும் போது நூனுக்கும் முன்னால் அலிஃப் இருந்தா அந்த அலிஃப் ஓதக்கூடாது. இங்க நூனுக்கு முன்னாடி அலிஃப் இல்லை, அப்ப அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அப்படி ஓதிட வேண்டியது தான். ஏன்னா அலிஃப் இருந்தா தான், இங்க அலிஃப் இல்லை. பாருங்க, லலாலிம் முபீனி நிக்குத்துலு, லலாலிம் முபீனி நிக்குத்துலு அப்படி ஓதணும்.